விழுப்புரம் மாவட்டம் கோவடி கிராமத்தில் பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மக்களவைத் தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவுக்கு 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது தாய் கிராமமான கோவடியில் மக்களவைத் தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அப்போது விழுப்புரம் வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து பேசிய அவர், நேரு குடும்பத்தினர் 3 முறை பிரதமராக இருந்ததைப் போல மோடியும் 3வது முறை பிரதமராக பதவியேற்க வேண்டும் என்றார். அதேபோல மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் பாமக சார்பில் கோதாவரி காவிரி இணைக்கும் திட்டத்தை முதன்மை கோரிக்கையாக முன்வைப்போம் என்றார். 3வது முறையாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வர வேண்டும். அவரிடம் பல்வேறு திட்டங்களை நாம் பெற்று அதிலும் கங்கை கோதாவரி காவிரியை இணைக்கும் திட்டத்தை அவருடைய காலத்திலே கொண்டு வர வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கின்றேன். முதன்மையான கோரிக்கை. தொடர்ந்து பேசிய அவர், கட்சிகள் 500,000 ரூபாய் செலவு செய்து மேடை போட்டு வாக்கு கேட்பார்கள், ஆனால் தனக்கு நாற்காலி மட்டும் போதும் என்று எளிமையாக வாக்கு கேட்பதாக கூறினார். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக 10 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் எனவும் ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.